வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இப்படி அதர் லாங்குவேஜ்லயும் பிரபலமா இருக்க நடிகை தான் ஹான்சிகா மோத்வானி. இவங்களுக்குன்னு தனியா பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில நடிகை ஹான்சிகாவை எல்லோரும் பார்க்க நடு ரோட்ல வச்சு ஒருத்தர் அரைஞ்சிருக்காரு. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு குழந்தை நட்சத்திரமா ஹிந்தி படத்துல அறிமுகமாகி அப்புறம் 2010 ரிலீஸ் ஆன தனுஷோட மாப்பிளை அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவில கால் எடுத்து வச்சவங்க தான் ஹான்சிகா மோத்வானி. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி, விஜய் சார் இப்படி பல பிரபலங்கள் கூட நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகை ஹான்சிகா மோத்வானி கடை திறப்பு விழால கலந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹான்சிகா மோத்வானி கார்ல இருந்து இறங்கி நடந்து வந்தப்ப கூட்டத்துல இருந்த ரசிகர் ஒருத்தர் ஹான்சிகாவோட கன்னத்துல அரைஞ்சிருக்காரு. அப்போ ஹான்சிகா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம கன்னத்துல கை வச்சு அழுகிற ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க ஹான்சிகா. ஆனா ரசிகர்கள் பலரும் இருந்தனால அந்த சம்பவத்தை அப்பவே மறந்துட்டு எதுவும் நடக்காத போல மறுபடியும் சிரிச்சுட்டே வந்தாங்க ஹான்சிகா மோத்வானி. அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க. நடிகை ஹான்சிகாவுக்கு நடந்த இந்த பரிதாப நிலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் டைரக்டர் திரு டைரக்ஷன்ல கௌதம் கார்த்திக், ரெஜினா, வரலட்சுமி சேர்ந்து நடிச்சிட்டு வர படம் தான் மிஸ்டர் சந்திரமௌலி. மேலும் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்ச ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. அப்போ அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல காமெடி ஆக்டர் சதீஷும் கலந்துகிட்டு மேடையில தளபதி விஜய் சார் பத்தி ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய் சார் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட சினிமா பேக்ரவுண்ட் இல்ல, அவரோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அப்படின்னு விஜய் சார் முன்னிறுத்தி ஆக்டர் சதீஷ் பேசியிருக்காரு. மேடையில சதீஷ் இப்படி சொன்னதும் அங்கிருந்த ரசிகர்கள் எல்லோரும் அந்த அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க. தான் அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த இடத்தையே அதிர வச்சிருக்காரு தளபதி விஜய் சார். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா தளபதி விஜய் சார் எப்படிப்பட்ட வரணும், விஜய் சாரை பத்தி சதீஷ் சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.